Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டைம் மேனேஜ்மென்ட் வந்து டிப்ஸ் தான் பார்க்க போறோம். டிப்ஸ் எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா வந்து ப்ரீ மீல் प्रिपरेशन ஃபுட் சார்ட் தான் நான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு டிப்ஸா வந்து ஷேர் பண்ண போறேன். இந்த டிப்ஸ் வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா வர்க்கிங் விமன்ஸ்க்கும் அதுக்கு அப்புறம் ஸ்கூல் கோயிங் children இருக்கிற வீட்ல இருக்கிறவங்களுக்கும் யூஸ் ஆகும். ஏன்னா வந்து குழந்தைங்க ஸ்கூலுக்கு வந்து ரொம்ப தூரத்துல போறாங்கன்னா நம்ம காலையில் மதியானம் அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸும் வந்து கொடுத்து விடணும். ஆஃப்டர்நூன் ஸ்நாக்ஸ் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ் அது மாதிரி கொடுத்து விடணும். ஏன்னா அவங்க வரத்துக்கு லேட் ஆகும். இந்த டைம் டேபிள் படி நீங்கள் வந்து டெய்லியும் வந்து ஃபுட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி தரலாம் குழந்தைங்களுக்கு. இல்லை நீங்கள் வேலைக்கு போகிறதா இருந்தால் உங்களுக்கும் வந்து இந்த ஃபுட் சார்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். சண்டே வந்து உங்களுடைய சாய்ஸு. நீங்கள் வந்து வெளியில் எங்கன்னா போவீங்க, இல்லைன்னா வந்து சண்டே எப்படியும் வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு வீட்டில் வந்து ஒரு ஒரு ஐட்டம் செய்வாங்க. ஒருத்தவங்க மட்டன் குழம்பு செய்வாங்க, ஒருத்தவங்க சிக்கன் குழம்பு, சிக்கன் பிரியாணி, அது மாதிரி அவங்களுக்கு விருப்பப்பட்டது செய்கிறதுனால நான் வந்து சண்டே வந்து நான் மென்ஷன் பண்ணலை. மீதி சாட்டர்டே வரைக்கும் ஒர்க்கிங் டேஸ் வந்து நம்ம எல்லாருக்கும் மோஸ்ட்லி வரும். ஒரு ஒரு சாட்டர்டே தான் வந்து ஒர்க்கிங் டேஸ் இருக்காது. ஒர்க்கிங் டேஸ் இருக்கிறப்போ இந்த சாட்டர்டேவோடைய ஃபுட் சார்ட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து மோஸ்ட்லி எல்லாருக்கும் வந்து செட் ஆகிற மாதிரி தான் வந்து நான் ஃபுட் சார்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். வாங்க, இது வந்து நீங்கள் ஒரு டைரியில் எழுதிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் பிரச்சனை இல்லை. இல்லை கிச்சனில் வந்து நீங்கள் இது மாதிரி ஒரு சார்ட் ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து நீங்கள் சிலோ டேப் போட்டு நீங்கள் ஒட்டிட்டு அதை பார்த்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. ஒன்றே ஒன்று மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த நைட்டு வர டிஷ்ஷு கூட இந்த மறுநாள் மார்னிங் வந்து நம்ம செய்யக்கூடிய டிஷ் வந்து ப்ரீ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருங்க. ப்ரீ ப்ரிப்பேர்னால் இப்போது கோகோனட் மில்க்கு வந்து தேங்காய் வந்து அப்போவே வந்து நம்ம பொடி பொடியாக நறுக்கி ரெடியாக வச்சுக்கணும். மறுநாள் காலையில் எழுந்தோடனே செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பொட்டேட்டோ ஃப்ரை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த பொட்டேட்டோ ஃப்ரைக்கு தேவையான பொட்டேட்டோஸ் உருளைக்கிழங்குலாம் வந்து நீங்கள் வெட்டி வச்சுடுங்க. வெங்காயம் தக்காளி வந்து ஃப்ரெஷ்ஷாக வெட்டி செஞ்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். மற்றபடி மற்ற காய்கறிகள்லாம் வெட்டி வந்து முன்கூட்டியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா மறுநாள் காலையில் எழுந்த உடனே ஒரு 5 மணிக்கு எழுந்தீங்கன்னா சீக்கிரம் செஞ்சு நீங்களும் வந்து பொறுமையாக கிளம்பி போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் இதை ப்ரீ ப்ரிப்பேர் பண்ணலன்னா நீங்கள் வந்து அறக்குறையாக செய்வீங்க. ஒன்று வெந்து வேங்காமல் இருக்கும், உப்பு காரம் கரெக்டாக இருக்காது, நீங்கள் சரியாக சாப்பிட மாட்டீங்க டிஃபனு, அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கும் ஊட்டுறதுக்கு டைம் இருக்காது. நீங்களும் வந்து கரெக்டாக வந்து பங்க்சுவலாக ரெடியாகி டைமுக்கு போக முடியாமல் ஆகிடும் வேலைக்கு. இது மாதிரி வந்து நிறைய கஷ்டங்கள் வந்து சந்திக்க நேரிடும். அதனால் வந்து முன்கூட்டியே நீங்கள் வந்து இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை வந்து குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க வச்சுருக்க அம்மாக்களும் இது மாதிரி முன்கூட்டியே வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கும் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போது மண்டே வந்து நான் என்ன சார்ட் போட்டிருக்கேன்னா இதில் வந்து வெஜ் அண்ட் நான்வெஜ் கலந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு என்றைக்கு வந்து நான்வெஜ் வந்து நீங்கள் சாப்பிடாதனாலோ அன்றைக்கி நான்வெஜ்ஜுக்கு பதிலாக நீங்கள் வெஜ் எதனா ஒன்று நீங்கள் மாற்றி செஞ்சுக்கோங்க. மற்றபடி வேறு எதுவும் கிடையாது, இல்லை டிஃப்ரென்ஸு. மோஸ்ட்லி நான்வெஜ் சாப்பிடாத நாள் அன்றைக்கி நான் வெஜிடேரியன் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போது வந்து மண்டே மார்னிங் பார்த்திங்கன்னா வந்து இட்லி கூட சாம்பார் வந்து அது மாதிரி செஞ்சுடுங்க. செஞ்சதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் லஞ்சாக வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸில் என்ன பேக் பண்ணலான்னா லெமன் ரைஸ் கூட பாயில்டு எக்கு வந்து பேக் பண்ணலாம். இது வந்து காம்பினேஷன் நல்லாயிருக்கும். கூட நைட்டு வந்து என்ன பண்ணலான்னா தோசை வந்து செஞ்சுக்கலாம். தோசை செஞ்சுட்டு சாம்பார் காலில் வச்சு சாம்பாரே வந்து நம்ம நைட்டுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சாம்பார் வந்து கொஞ்சம் கூடுதலாக செஞ்சுக்கோங்க. நீங்கள் நைட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிடுங்க. நைட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ஒரு 1/2 hour வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சூடு பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். அப்படி உங்களுக்கு தோசை வேண்டாம்னா நீங்கள் வந்து ஆனியன் ஊற்றப்போ அந்த மாதிரி வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம். இது வந்து மண்டேக்கான
மூணு வேளை சாப்பாட்டுக்கான சார்ட், ஃபுட் ஐட்டம்ஸ் சார்ட்டு. டியூஸ்டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடியாப்பம். இடியாப்பம் வந்து நம்மளுக்கு உங்களுக்கு செய்ய தெரிஞ்சால் நீங்கள் செய்யலாம், இல்லைனா இடியாப்பம் வந்து ரெடிமேடாகவே இப்போ வந்து கிடைக்குது. வீட்டு பக்கத்தில் நிறைய பேர் விற்கிறாங்க வண்டிகளில். அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து ஃபோன் நம்பர் வாங்கி வச்சுட்டு நீங்கள் ஃபோன் பண்ணியும் நீங்கள் வந்து இடியாப்பம் வந்து நீங்கள் சொல்கிற டைமுக்கு வர வச்சு நீங்கள் வாங்கிக்கலாம். எங்கள் ஏரியாவிலாம் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு 3 இடியாப்பம் தருவாங்க. நல்லா மெலிசாக இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட. தொட்டுக்கு எதுவும் தரமாட்டாங்க, தேங்காய் பால் நம்ம தான் அரைச்சிக்கணும். அப்படி உங்களுக்கு வந்து இடியாப்பம் உங்களுக்கு செய்ய தெரியாது, அது மாதிரி எதுவும் உங்களுக்கு டைமுக்கு வந்து இடியாப்பம் எதுவும் கிடைக்காதுன்னா நீங்கள் வந்து ஆப்பம் செய்யலாம். ஆப்பம் செஞ்சுட்டு அது கூட வந்து நீங்கள் தேங்காய் பால் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரெண்டுமே வந்து நல்ல காம்பினேஷனாக இருக்கும், இடியாப்பத்துக்கூடும் ஆப்பத்துக்கூடியும் தேங்காய் பால். ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா டொமேட்டோ ரைஸ் செஞ்சுக்கோங்க. டொமேட்டோ ரைஸ் வந்து நீங்கள் பிரிஞ்சு செய்கிற மாதிரி செஞ்சாலும் நல்லாயிருக்கும், இல்லைனா வந்து தக்காளி தொக்கு செஞ்சுட்டு அதில் வந்து நீங்கள் சாதத்தை கிளறினீங்கனாலும் நல்லாயிருக்கும். ரெண்டுமே வந்து நல்லாவே இருக்கும். ஆனால் வந்து கடையில் விற்கிற மசாலா பேக்கெட் மட்டும் வாங்கி செய்யாதீங்க, சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் தொண்டை வந்து பயங்கரமாக எரியும். ஏன்னா அதில் இருக்க கெமிக்கல்ஸ் வந்து நம்மளுக்கு அந்தளவு செட் ஆகாது. இது கூட பெஸ்ட்டு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் தான், வறுவல் தான். நீங்கள் வந்து வறுவலாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுட்டு நீங்கள் வந்து மசாலாலாம் எல்லாம் போட்டு கலந்து நீங்கள் வந்து வறுவலாக போட்டு பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நைட்டுக்கு வந்து ரைஸ் கூட காரக்குழம்பு வந்து நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு காரக்குழம்பு பிடிக்கலன்னா நீங்கள் வந்து வத்தக் குழம்பு அது மாதிரியும் செஞ்சுக்கலாம். கூட வந்து வடகம் வந்து தொட்டுக்க நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க. வடகம் பேக்கெட்லாம் விற்குது இல்லைங்களா, அது எதுனா வாங்கி நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். இல்லை வீக்கெண்ட்ஸில் ஹாலிடே டைமில் நீங்கள் வடகம் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சு சன்ட்ரை பண்ணி கூட அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ரைஸ் சாப்பிடாதவங்களாக இருந்தீங்கன்னா சப்பாத்தி கூட பன்னீர் வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம். பன்னீரில் நிறைய டிஷ் வந்து நம்ம சேனலில் இருக்குது, ஷாஹி பன்னீர், அதுக்கப்புறம் வந்து மட்டர் பன்னீர், இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து மட்டர் பன்னீர் தான். அது மாதிரி நீங்கள் ப்ரோட்டீன் ரிச் ஐட்டம் வந்து நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு வந்து உடம்பு நல்லா ஆக்டிவாக இருக்கும். டெய்லியுமே முடிஞ்ச அளவுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. எப்போவுமே ஒர்க்கிங் உமன்ஸ் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து செய்கிறதே கிடையாது. எப்போவுமே முட்டை, அதுக்கப்புறம் வந்து ஊறுகாய், அப்பளம் இப்படியே தான் செய்கிறதுனால நம்ம உடம்புல வந்து சத்துக்கள் இல்லாமல் போயிடும். ரைஸ் வந்து ஏற்கனவே வந்து நம்ம பாலிஷ் ரைஸ் தான் வந்து சாப்பிட்றதுனால கூட எக்ஸ்ட்ராவாக வெஜிடபிள்ஸ் நிறைய வச்சு சாப்பிட்றப்போ நம்மளுக்கு வந்து உடம்புக்கு நல்லது, வெயிட் வந்து கெயின் ஆகாது. அதனால் முடிஞ்சளவுக்கு வெஜிடபிளை வந்து அதிகமாக வந்து செஞ்சு சாப்பிடுங்க. வீட்டில் செய்கிற எல்லா பொருளுமே ஹெல்த்தி தான், எதுவுமே அன்ஹெல்த்தின்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து ஃப்ரை ஐட்டமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷான ஆயிலில் செய்வோம், நல்ல குவாலிட்டியான ஆயிலில் செய்வோம், அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால் தைரியமாக செய்யுங்க, குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெனஸ்டே வந்து பூரி சன்னா மசாலா வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது, கொண்டக்கடலை குழம்புன்ட்டு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், பாருங்கள் டைம் கிடைக்கிறப்போ. இல்லை நான் வந்து ஆலு மசாலா, எப்பவுமே பூரி கூட உருளைக்கிழங்கு வந்து ஃபேமஸான சைடிச்சு, அவங்களுக்கு ரெண்டுத்தில் எது விருப்பமோ அது எதனா ஒன்று செய்யுங்க. சன்னா மசாலா செய்யணுன்னா முந்தா நாள் நைட்டே வந்து நீங்கள் ஊற வச்சுடுங்க. அதுக்கப்புறம் வந்து பிரிஞ்சு வந்து வெனஸ்டேக்கு நான் கொடுத்துருக்கேன். வெனஸ்டேக்கு வந்து பிரிஞ்சுன்ற வெஜிடபிள் பிரியாணி வந்து செய்யுங்க. அது கூட வந்து ரைத்தா உங்களால் முடிஞ்சால் வந்து மஷ்ரூம் கிரேவி செய்யுங்க, இல்லைனா வந்து ரைத்தா சாதாரண வெங்காய பச்சடி வந்து செஞ்சு நீங்கள் கூட வச்சு எடுத்துகிட்டு போனீங்கனாலும் நல்ல பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். இது ரெண்டுத்துலேயும் எது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் செய்யுங்க. மஷ்ரூம் கிரேவி செய்ய முடிஞ்சால் முன்கூட்டி நைட்டே வந்து நீங்கள் அது வந்து கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு வந்து ஒரு வாரத்துக்கு தேவையானது வந்து நீங்கள் அரைச்சி ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெசிபீஸ் வந்து டக்குன்னு வந்து செஞ்சிடலாம். பிரிஞ்சுக்கு தேவையான காய்கறிகளும் முந்தா நாள் நைட்டே வந்து வெட்டி வச்சுடுங்க. வெங்காயம் தக்காளி தவிர மீதி காய்கறிகள் வெட்டி வச்சுடுங்க. பூண்டும் உரிச்சு, பூண்டு எதனா தேவைன்னா முன்கூட்டி உரித்து நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நைட்டு பார்த்திங்கன்னா வந்து ரைஸ் கூட ஃபிஷ் குழம்பு வந்து நான் கொடுத்துருக்கேன். மீன் குழம்பு வந்து
எதெல்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்ச மீன் வந்து நீங்கள் மார்க்கெட்டில் போய் வாங்கி அங்கேயும் வந்து க்ளீன் பண்ணி தருவாங்க. க்ளீன் பண்ணி வாங்கி நீங்கள் செய்யலாம். மீன் வந்து ஒரு வேளை உங்களுக்கு வாங்கி செய்கிறது கஷ்டமாக இருந்தால் நீங்கள் இது விட்டுருங்க. அதுக்கு இதெல்லாம் இட்லி இல்லைனா வந்து கூடவே வந்து வேர்க்கடலை சட்னி இல்லை உடச்சக்கடலை சட்னி அது மாதிரி எதனா செய்யுங்க. தேர்ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா வந்து பொங்கல் சாம்பார் கொடுத்துருக்கேன். இதுவும் ரொம்ப ஈஸியானது தான். கூடவே சாம்பார் வந்து நீங்கள் கத்திரிக்காய் போட்டு செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் டிஃபனுக்கு. மத்தியானம் பார்த்திங்கன்னா கோகோனட் ரைஸு கூட கேரட் பீன்ஸ் எக் பொரியல் கொடுத்துருக்கேன். கேரட் பீன்ஸ் கூட லாஸ்ட்டாக வந்து எக் போட்டு பொரியல் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி எக்கு வந்து விரும்பாதவங்க எக்கு வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் கேரட் பீன்ஸ் பொரியல் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. கேரட் பீன்ஸ் வந்து முன்கூட்டி நைட்டே வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். நைட்டு டின்னர் பார்த்திங்கன்னா வந்து காலைல வச்ச இதுவே கொஞ்சம் வேலை அதிகம் இல்லைங்களா, அதனால் காலைல வச்ச சாம்பார் கூட நீங்கள் வந்து நைட்டு தோசை வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. காலைல பொங்கல் நைட்டு தோசை இல்லைனா வந்து வடைக்கறி உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வடைக்கறி கூட செஞ்சு சாப்பிட்லாம். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து தேர்ஸ்டேக்கு நான் ஸ்நாக்ஸும் வந்து மசால் வடை தான் கொடுத்துருக்கேன். மசால் வடை எதனா லெஃப்ட் ஓவர் இருந்தால் நீங்கள் அதை வந்து தோசை கூட வடைக்கறியாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். அப்படி லெஃப்ட் ஓவர் எதுவும் இல்லைன்னா நீங்கள் வந்து காலைல வச்சுருந்த சாம்பாரை எக்ஸ்ட்ரா இருந்தால் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி உங்களுக்கு எது வந்து எக்ஸ்ட்ரா மீறுதோ அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி கூட வெஜ் ரோல், சப்பாத்தி வெஜ் ரோல் வந்து நான் கொடுத்துருக்கேன். வெஜ் ரோல் வந்து ஒன்றும் இல்லை, சிம்பிளாக வந்து கேரட் பீன்ஸ் கோஸு அதுக்கப்புறம் குடமிளகா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி மசாலாலாம் போட்டு நீங்கள் சப்பாத்திலே நல்லா ரோல் பண்ணி நீங்கள் வச்சிங்கனாலே அதுதான் வெஜ் ரோல். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஃபுல்ஃபில்லிங்காகவும் இருக்கும். இல்லைனா பன்னீர் வெஜ் ரோல் உங்களுக்கு செய்ய தெரிஞ்சால் ரெண்டுத்தில் எது செய்ய தெரியுமோ அது நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா டாம்பரின் ரைஸ் புளி சாதம் கூட அப்பளம் இல்லைனா வந்து கீரை பொரியல் இதெல்லாம் வச்சு சாப்பிடுங்க. கீரை வந்து வாரத்தில் ஒரு நாளாவது சாப்பிடணும். ஒன்று வந்து கீரை குழம்பு செய்ய முடிஞ்சாலும் நீங்கள் செய்யலாம், இல்லைனா வந்து நீங்கள் கீரை பொரியலும் செய்யலாம். சிறுகீரை, அரைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை அது மாதிரி எதனா ஒரு கீரை வந்து பொரியலாகவும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். முருங்கீரை பொரியலும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு வந்து இட்லி தக்காளி சட்னி அது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அப்படி இட்லி பிடிக்காதவங்க வந்து டொமேட்டோ ரைஸ் வந்து சாப்பிட்லாம் கூட அப்பளம் வச்சுட்டு. சாட்டர்டே பார்த்திங்கன்னா சேமியா அதெல்லாம் செய்யுங்க. கூடவே வந்து அது பிடிக்கல சாதா சேமியா பிடிக்கல ராகி சேமியா ஸ்வீட்டான சேமியா வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ இருக்குது. இனிப்பு சேமியா ராகியில் எப்படி செய்யறதுங்க அது பிடிச்சா செய்யுங்க, இல்லைன்னா புட்டு ராகி புட்டு செய்யுங்க. இது எது இதில் எது உங்களுக்கு வந்து ஈஸியாக அது செய்யுங்க. அது இல்லைன்னா ஆஃப்டர்நூன் வந்து எக் பிரியாணி அப்படி செய்யுங்க, இல்லைனா வந்து பிளெயின் குஸ்கா செய்யுங்க. அப்படி எக் பிரியாணி செய்கிறதுனா தொட்டுக்கு எதுவும் தேவையில்லை. பிளெயின் குஸ்கா வந்தால் முடிஞ்சால் வெஜிடேபிள் கிரேவி வந்து செஞ்சிடுங்க. வெஜிடேபிள் குருமா இல்லை கிரேவி அது மாதிரி வந்து எது உங்களுக்கு ஈஸியோ அதை செய்யுங்க. ரெண்டுமே ஒன்று தான், கிரேவின்றதும் குருமான்றதும். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் கூட ப்ரான் கறி கொடுத்துருக்கேன். இறால் குழம்பு வந்து செய்யுங்க. அப்படி உங்களுக்கு வந்து நான்வெஜ் சாப்பிடாதவங்களாக இருந்தீங்கன்னா இட்லி கூட இறால் குழம்பு, நான்வெஜ் சாப்பிட்றவங்களாக இருந்தால் இட்லி கூட இறால் குழம்பு சாப்பிடுங்க, இல்லைனா வந்து இது கூட சட்னி நீங்கள் சாப்பிட்லாம் இட்லி கூட. இது இல்லைனா அது எது உங்களுக்கு வந்து பெஸ்ட்டோ அது சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்நாக்ஸ் ஐட்டம் பார்த்துடலாம். ஸ்நாக்ஸ் மண்டே டு ஃப்ரைடே பார்த்திங்கன்னா, சாட்டர்டே பார்த்திங்கன்னா மண்டே வந்து மூக்கடலை சுண்டல் வந்து செஞ்சு சாப்பிடுங்க. பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனாலும் சரி, இல்லை ஊற வச்சு வீட்டுக்கு வந்து செஞ்சாலும் சரி. டியூஸ்டே வந்து மூங்கால் சுண்டல், மூங்கால்ன்றது வந்து பச்சை பயிறு வந்து சுண்டல் வந்து ஸ்வீட்டாகவும் செய்யலாம் காரமாகவும் செய்யலாம், ரெண்டுத்தில் எது விருப்பமோ அதை செஞ்சு சாப்பிடுங்க. வெனஸ்டே வந்து ஸ்வீட் பணியாரம் கொடுத்துருக்கேன், குழி பணியாரம். குழி பணியாரம் வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து ரெண்டு வீடியோஸ் இருக்குது, உங்களுக்கு வந்து டைம் கிடைக்கிறப்போ பாருங்கள். தேர்ஸ்டே பார்த்திங்கன்னா பருப்பு இல்லைன்னா பருப்பு வடை மசால் வடைன்னு சொல்லக்கூடிய வடை வந்து செய்யுங்க. இதெல்லாம் வந்து முந்தின நாள் நைட்டே ஊற வச்சிடணும்,
வடை சுண்டல் ஐட்டம்லாம். ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா பட்டாணி சுண்டல் செஞ்சுக்கோங்க. சாட்டர்டே வந்து பஜ்ஜி பூண்டா இல்லைனா மெதுவடை, இது மூணுத்தில் உங்களுக்கு எது ஈஸியோ அதை செய்யுங்க. எப்பவுமே சாட்டர்டே டைம் தான் வந்து நம்ம இட்லி தோசைக்கு மாவு அரைப்போம். அப்போ கூடவே கொஞ்சம் உளுந்து கூட ஆட் பண்ணி நம்ம அரைக்கிறப்போ நம்ம வந்து மெதுவடை வந்து கூடவே செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ரீ மீல் ப்ரிப்ரேஷன் சார்ட். இது மாதிரி வந்து நீங்களும் வந்து டைரியில் சார்ட் ப்ரிப்பேர் பண்ணி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்கிறதுல ஹாஃப் அன் அவர் அது மாதிரி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுவோம். அது மாதிரி டைம் எதுவும் வேஸ்ட் பண்ணாமல் டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஈஸியாக இருக்கும், செய்கிறதுக்கும் வந்து கஷ்டம் இருக்காது. இது மாதிரி முந்தா நாள் நைட்டே நம்ம ரெடி பண்ணி வைக்கிறனால வீட்டில் என்ன பொருள் இருக்குது இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு நைட்டே வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கலாம். அது மூலமாக வந்து நம்மளுக்கு டென்ஷன் பாதி கம்மியாகும். உங்களுக்கு இந்த வீடியோ மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.